ஜீவிதே என்ன பண்ணிட்டு இருக்க சாப்டியா ம் சாப்டேன் பாட்டி நீங்க சாப்பிட்டீங்களா ம் சாப்டேச்சிர ஜீவிதே பாட்டி எனக்கு தூக்கமே வரல ஏதோ ஒரு கதை சொல்லுங்க பாட்டி ஒரு ஊரில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அண்ணன் பேர் வசந்த் தம்பி பேர் சுந்தர் அவங்க ரெண்டு பேரும் டெய்லி மீன் பிடிச்சது அது அவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்காங்க அதே இப்போ நடத்திட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து ஒரு பிச்சைக்கார வரான் அவர் ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப எலும்பும் தொழும்பும் ரொம்ப இதாக இருக்கும் சாப்பாட்டுக்கே அவள் இல்லாமல் ரொம்ப ஒரு வந்துட்டு அவங்க வீட்டில் சாப்பாடு பிச்சை கேட்குறான் உடனே அவங்க அண்ணன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடு போய் அவனுக்கு பிச்சை போடுறான் உடனே அவங்க தம்பி வந்துட்டு நீ இதுக்கு அவனுக்கு சாப்பாடு பிச்சை போடுற அவனை இது பண்ணாதான் சோம்பேறி கேட்காதான் அவன் சம்பாரிச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி சுந்தர சொல்கிறான் ஆனால் அவன் கேட்கல வசந்த் அப்புறம் மாதிரி ரெண்டு மூணு நாள் ஒரு தொடர்ந்து பிச்சைக்காரன் வந்துட்டே இருக்கான் அவனும் வசந்த் அப்படியே போட்டுட்ருக்கான் அப்புறம் இவனுக்கு சுந்தருக்கு பயங்கர ஒரு டெய்லி நீ எதுக்கு அப்படி கொடுத்து இது பண்ணிகிட்டு இருக்க சாப்பாடு எதுக்கு போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன் அவனுக்கு சோம்பேறி ஏற்காதுனையே அப்படின்னு இப்படி டெய்லி அவங்க நான் திட்டிகிட்டே இருக்கான் ஆனால் ஒரு நாள் அப்புறம் மூணாவது நாள் ஒரு வரான் திரும்ப பிச்சைக்காரன் இப்போ உனக்கு கோவம் வந்துடுச்சு சுந்தருக்கு வரவும் பிச்சைக்காரன் காய் பிடிச்சி எடுத்துக்கிட்டு வேகமாக தரத்தை தரணும்னு எழுத்துகிட்டு போகிறான் அத்தங்கரைக்கு அங்கே போய் ஒரு தூண்டியில் எடுத்து கொடுத்து இப்படி மீன் பிடிக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான் அப்புறம் அதுலேருந்து அடுத்த நாள்லேருந்து பிச்சைக்காரன் அவன் வீட்டுக்கு வரதே இல்லை இது மாதிரி பல வருஷம் ஆயிடுச்சு பல வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய செல்வந்தர் வந்துட்டு இந்த சுந்தர் வீட்டுக்கு வராரு குரையிலருந்து இறங்கி வராரு வந்து ஒரு தங்க தூண்டில் வந்து சுந்தட்டு கொடுக்குறாரு சுந்தட்டு கொடுக்குமோ வசந்த கண்டுக்கிட்டான் செல்வந்தர் சைடு அந்த யாருன்ட்டு அதை வந்திருக்கான் போந்திருக்கான் அப்படின்ட்டு அப்புறம் ஏன் இது வசந்தி கேட்குறான் எதுக்கு தூண்டில் போய் நீ அவன்ட்டு கொடுக்குற நீ தான் மாதிரி ரொம்ப இதாக வந்தப்போ நான் தான் உனக்கு சாப்பாடு போட்டு உனக்கு காப்பாற்றினேன் நீ ஏன் அவனுக்கு தூண்டில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வசந்தி கேட்குறான் அப்புறம் சரி அப்புறம் சுந்தர் வந்து எதுவும் சொல்ல சரி வாங்க நம்ம நீதிபதிக்கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்ட்டு நீதிபதிட்டு மூணு பேர் போறாங்க அங்கே போகும்போது நீதிபதி சொல்கிறாரு உனக்கு எப்படி தூண்டில் கிடைக்கும் ஏன்னா நீ வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு மட்டும் தான் அப்போதைக்கு பசி பசி போக்குறதுக்காக சாப்பாடு மட்டும் மாட்டேன் ஆனால் சுந்தர் வந்து அவன் ஆளால் ஃபுல்லுமே எப்படி வாழணும் எப்படி சம்பாதிக்கணும் வேலை கேட்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வழி காட்டணும் அதனால் தூண்டில் வந்து அவனுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்றாரு பாட்டி